அன்பானவர்களே நீங்கள் வியாதியிலும் போராட்டத்திலும் மனதிலே உங்களுடைய வியாதிகளினாலே சஞ்சலமடைந்து வாழவும் தேவன் விரும்பவில்லை அவர் உங்களுக்கு சுகமளிக்கிறவராக இருக்கிறார் வேதத்திலே குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே இந்த குஷ்டரோகத்திலிருந்து நான் சுகமாக வேண்டும் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க கூடும் என்று சொன்னான் ஆண்டவர் சொன்னார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு என்று சொன்னார் உங்கள் வியாதிகளிலிருந்து நீங்கள் சுகமடைய வேண்டும் சரீர பிரகாரமான பலவீனங்களிலிருந்து நீங்கள் சுகமடைய வேண்டும் நீங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதுவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் வேதத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர் சுகமளிக்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வியாதியிலிருந்தும் பிரகாரமான பிரச்சனைகளிலிருந்தும் மனதின் சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவர் நம் சுக வாழ்வை விரும்புகிற தேவன் நம்முடைய சுக வாழ்விலே நாம் நடக்க அவர் எதிர்பார்க்கிறார் அவர் நமக்கு சுகமளிக்கிற தேவன் அவர் தம்மை எகோவா ராஃபா என்று சொல்லுகிறார் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் நான் உனக்கு சுகமளிக்கிற ஆண்டவர் அன்பானவர்களே நீங்கள் வியாதியிலும் போராட்டத்திலும் மனதிலே உங்களுடைய வியாதிகளினாலே சஞ்சலமடைந்து வாழவும் தேவன் விரும்பவில்லை அவர் உங்களுக்கு சுகமளிக்கிறவராக இருக்கிறார் வேதத்திலே குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே இந்த குஷ்டரோகத்திலிருந்து நான் சுகமாக வேண்டும் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க கூடும் என்று சொன்னான் ஆண்டவர் சொன்னார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு என்று சொன்னார் உங்கள் வியாதிகளிலிருந்து நீங்கள் சுகமடைய வேண்டும் சரீர பிரகாரமான பலவீனங்களிலிருந்து நீங்கள் சுகமடைய வேண்டும் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதுவே தேவ சித்தமாக இருக்கிறது சில நேரத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க கர்த்தர் தான் எனக்கு இந்த வியாதியை அனுமதிச்சாரு அதனால தான் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அன்பானவர்களே புதிய ஏற்பாட்டிலே இயேசு நம்முடைய பலவீனங்கள் நோய்களை சுமந்தார் அதனால் நாம் குணமாகுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு தான் நீங்கள் சுகமாகிறீர்கள் அலையலையா இயேசுவினால் நீங்கள் சுகமாகிறீர்கள் பிகாஸ் தி சன் ஆஃப் மேன் அண்ட் சன் ஆஃப் காட் ஹஸ் டேக்கன் ஆர் sicknesses ஆன் த கிராஸ் யூ ஆர் ஹீல்ட் நாட் பிகாஸ் ஆஃப் your performance ஆர் மெரிட் நம்முடைய சுத்தத்தினாலோ அல்லது நம்முடைய தயவினாலோ நாம் சுகமாகவில்லை ஆமாம் பாவத்தினால் சில வேலைகளிலே பல வேலைகளிலே வியாதிகள் வருகிறது உண்மைதான் ஆனால் நீங்கள் எப்போதும் வியாதியிலேயே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை சுகத்திலே தான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் மீறுதல்களுக்குள் செல்லும் பொழுது ஒருவேளை நீங்கள் பாவத்திற்குள் செல்லும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை சுகவீனங்கள் ஏற்படலாம் அது தனியான விஷயம் ஆனால் பிரதானமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் சுகவாழ்வில் நடக்க ஆண்டவர் விரும்புகிறார் இசையா ஐம்பத்தி எட்டு எட்டு விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று வேதம் சொல்கிறது நாம் கர்த்தருக்கு ஏற்ற உபவாசம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு ஏற்ற விதத்திலே நம்மை பரிசுத்தப்படுத்தும் பொழுது கர்த்தருக்கு ஏற்ற விதத்திலே நம்மை நாம் அவருக்காக அர்ப்பணிக்கும் பொழுது நாம் சுக வாழ்வு துளிர்க்கிறது என்று வேதம் சொல்கிறது ஒருவேளை நாம் பரிசுத்த குறைச்சலோடு காணப்பட்டால் அதை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நடக்க வேண்டிய ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது நாம் ஆண்டவருக்கு முன்பாக சுத்த மனசாட்சியோடு இருக்கும் பொழுது கம்பீரமாக நீங்கள் சொல்லலாம் எனக்கு சுக வாழ்வு உண்டு பிசாசு உங்களை தொட முடியாது சத்ரு உங்களை தொட முடியாது சத்ருவுக்கு எந்த அதிகாரமும் உங்கள் மேலே கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு சத்ருவுக்கு அதிகாரத்தை உங்கள் கீழ்ப்படியாமையினாலே பாவத்தினாலே கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் மேலே அதிகாரம் இருக்குது ஆகவே பிசாசுக்கு வியாதியை உங்கள் மேலே கொண்டு வருவதற்கு அதிகாரம் இல்லை அதைத்தான் வேதம் சொல்லுகிறது ஆகவே ஒருவேளை நீங்கள் குறைவுபட்டீர்கள் என்றால் உபவாசம் செய்யும் பொழுது அக்கிரமத்தின் கட்டுகளை நீங்கள் அவிழ்க்க வேண்டும் பசியுள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் ஏழைகளை விசாரிக்க வேண்டும் விதவைகளை கணம் பண்ண வேண்டும் என்று இப்பொழுது நான் சொன்ன அந்த வசனத்திற்கு முன்னால் உள்ள வார்த்தைகள் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது நமக்கு கட்டளையிடுகிறது அதை நாம் செய்ய வேண்டும் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டீர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபாசம் நான் எத்தனை முறை ஏழைகளுக்கு ஏழை ஊழியர்களுக்கு அநாதைகளுக்கு விதவைகளுக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு என் நேரத்தை ஒதுக்கினேன் என்னுடைய காலத்தை ஒதுக்கினேன் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற உபவாசம் ஆகவே நாம் ஆண்டவருடைய உபவாசத்திலே நடக்கும் பொழுது நம் சுகவாழ்வு வாழ்வு தொழிற்கும் நம்முடைய வெளிச்சம் விடியற்கால கால போல எழும்பும் நம்முடைய நீதி முன்னால் செல்லும் கர்த்தருடைய மகிமை நம் பின்னாலே காக்கும் கர்த்தர் இந்த நன்மைகளை உங்களுக்கு தர விரும்புகிறார் அவருடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறது அவருடைய கரம் உங்களை நிரப்ப போகிறது இந்த புதிய வருஷத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு நிரப்பி ஆசிர்வதிக்க போகிறார் அவருடைய மகிமை உங்களுக்கு பின்னாக நிற்கும் அவருடைய கரம் உங்களை வழி நடத்தும் ரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல என்னோடு கூட நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது அன்பானவர்களே உங்கள் சுக வாழ்வில் நடக்கவும் உங்கள் அபிஷேகத்தில் பெருகவும் உங்கள் நீதியில் முன்னேறவும் எப்பொழுதும் அதிலே வாழ்வதற்கும் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார் ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார் அலலூயா அவருடைய கரம் உங்க மேலவே இருக்கிறது ஆகவே நீங்க ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க ஏதோ இந்த வியாதி வந்துருச்சு இந்த பிரச்சனை வந்துருச்சு இது என்னால வந்துச்சு நான் இதில் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் நீங்க வந்து உங்க மனசுல சஞ்சலம் அடைஞ்சு உங்களை நீங்களே குறைத்து கொள்ளாதீங்க நீங்க அநேகர் அப்படிப்பட்ட ஒரு குற்ற மனசாட்சியில வாழ்றாங்க உங்கள் குற்ற மனசாட்சியை விட்டு எழும்புங்கள் உங்கள் குற்ற மனசாட்சியை விட்டு வெளியே வாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவர் உங்கள் சுக வாழ்வில் நிலைத்திருக்க பண்ணுகிறவர் அந்த சுக வாழ்விலே நீங்கள் வாழ்ந்து வளரும்படி அவர் விரும்புகிறார் நம்ம சுகமா இல்லனா நாம் எப்படி மற்றவங்களுக்கு சுகத்தை குறித்து சொல்ல முடியும் நம்ம சுகமா இல்லனா எப்படி ஆண்டவர் தருகிற சுகத்தை ஆத்மாவிலும் மனதிலும் சரீரத்திலும் அவர் கொடுக்கிற சுகத்தை குறித்து நாம் எப்படி சொல்ல முடியும் வேதம் சொல்லுகிறது ஏசையா திர்கதரிசி சொன்னதாக மத்தேயு இவ்வாறாக எழுதுகிறார் மத்தேயுவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இயேசுவை நோக்கி திரளான ஜனங்கள் வந்தாங்க எல்லாரையும் சுகமாக்கினார் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மாறவில்லை அவரை நோக்கி யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லாரையும் சுகமாக்குகிறார் அலே லூயா அமேன் ஒருவேளை நீங்க சுகமடையாம இருக்கலாம் இன்னைக்கு அதை குறித்து நீங்க வந்து ஒருவேளை மன சஞ்சலத்தோடு இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் உங்க சரீர பலவீனம் உங்களை வாட்டிக்கொண்டே இருக்கலாம் அன்பானவர்களே கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அவர் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்க ஒவ்வொருத்தரும் அவருடைய பணியை செய்வதற்காய் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளும் ஊழியர்களுமாக இருக்கிறோம் நீங்கள் சுகத்தில் தான் இருக்கணும் ஹலே நீங்க உங்களுடைய சரீரத்தை அவருக்கு ஜீவ பலியாகி ஒப்பு கொடுங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க ஒருவேளை உபவாசம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் கத்தர் உங்களுக்கு அந்த நாளிலே கிருபையை கட்டளையிடுவார் உங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவார் யார் மீதாவது கசப்பு வருத்தம் இருந்தால் அதை விட்டுருங்க அதுதான் கர்த்தருக்கு ஏற்ற உபவாசம் ஐ மீன் யாரையாவது உங்கள் மனசில் நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுட்ருக்கீங்க இவங்க எனக்கு இப்படி துரோகம் செஞ்சுட்டாங்க இவங்க என்னை வருத்தப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி உங்கள் மனசில் ரொம்ப அதை குறித்து அங்கலாய்த்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அதை மன்னியுங்கள் அவர்களை மன்னிங்க அவங்க வந்து மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் உங்கள் மனசில் அவங்கள மன்னிச்சிங்கன்னா அவங்கள குறித்த சிந்தைகள் உங்களை விட்டு அகன்று போகும் அப்பொழுது மிகப்பெரிய விடுதலை உண்டாகும் உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கோம் கர்த்தர் உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க விரும்புகிறார் உங்கள் நீதி பெருகும் கர்த்தருடைய மகிமை உங்கள் பின்னாலே காக்கும் கர்த்த உங்கள் கூடவே இருந்து காக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க கர்த்தருடைய செட்டைகள் உங்கள் மேல் விரிக்கிறத நீங்கள் இப்பொழுது உணர்கிறீங்க கர்த்தருடைய மகிமை உங்களை மூடுகிறது கர்த்தருடைய கரம் உங்களை மூடுகிறது கர்த்தருடைய பிரசனம் உங்களை மூடுகிறது அவருடைய வல்லமை உங்களை கொண்டிருக்கிறது அன்பானவர்களே ஜெயம் பெறுவீர்கள் அமேன் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னார் தம்முடைய ஊழியக்காரின் சுகத்தை அவர் விரும்புகிறார் நீங்கள் சுகமாக இருப்பது அவருடைய சித்தம் கேட்டு அந்த சுகத்தின் அப்பத்தை பெற்றுக்கொள்ளுங்க குறைகள் இருந்தால் உபவாசம் இருந்து சரி செய்யுங்க பெரிய மாற்றத்தை காண்பீங்க உங்கள் சுக வாழ்வு துளிர்ப்பதையும் அவருடைய மகிமை உங்களை மூடுவதையும் நீங்கள் பார்க்க போறீங்க அலை இந்த தீர்க்க தரிசன செய்தியை நீங்கள் விசுவாசிங்க இதை உங்களுக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க கர்த்த நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார் காட் இஸ் அவர் ஹீலர் அலை த லார்ட் இஸ் யுவர் ஹீலர் கத்தர் உங்களுடைய சுகம் அளிக்கிறவர் அமே நீங்கள் என்னாலும் மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்பாதீங்க பிரதர் விரும்பாதீங்க சிஸ்டர் தொடர்ந்து மாத்திரை போகணும்னு டாக்டர் சொல்கிறாங்க தொடர்ந்து நான் வியாதியில் தான் இருப்பேன் ப்ளீஸ் டோன்ட் காம்ப்ரமைஸ் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஃபேய்த் காட் வில் நாட் அலவ் யூ டு கோ டவுன் ஹி வில் ராதர் ஹெல்ப் யூ டு ரைஸ் ஆப் அமே கத்தர் அப்படியே செய்ய செய்யப்போகிறார் நாம் ஜபிக்கலாம் அண்டுபிரே எங்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கோம் எங்கள் சுகத்தை நீர் விரும்புகிறீர் எங்கள் சுகத்தை நீராண்டு விறே சிலுவையிலே பெற்றுக் கொடுத்திருக்கிறீர் புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வீக சுகத்தில் நடக்க நீர் விரும்புகிறபடியால் விசுவாசத்தினால் என்னுடைய சிலுவையின் வெற்றியை நம்பி அதை பெற்றுக்கொள்கிறோம் நம்புகிறோம் நம்முடைய தழும்புகளினால் குணமானோம் நீர் அப்படி செய்கிறபடியால் நன்றி கொடான கொடி நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம் அன்பானவர்களே நான் சொன்னபடி உங்கள் சுக வாழ்வு உங்கள் சுகத்தில் நீங்கள் நடப்பதையும் பார்ப்பீங்க இட்ஸ் யுவர் ரைட் இட்ஸ் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுடைய சொத்து அதை அனுபவிங்க காட் பிளஸ் யூ ஆமாம்